ओम काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात। श्री गुरुभ्यो नमः। अनेवरुक्कुम नमस्कारम। சனிப்பெயர்ச்சி ஆவணி ஏழாம் நாள் 24/8/2023 வியாழக்கிழமை அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார். அதனால நாம இன்னைக்கு ஸ்தோத்திரங்களின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய பவிஷ்ய புராணத்தில் உள்ள சனைச்சர ஸ்தவ ராஜா ஸ்தோத்திரம் தான் பார்க்க போறோம். குறிப்பாக சனிக்கிழமைகளில் மற்றும் முக்கியமாக சனி பெயர்ச்சி அடையும் போதும், சனி ஒருவரது ஜென்ம லக்னத்தில் இருந்தாலும் அல்லது தனஸ்தானத்தின் போது கொடூரமான ராசிகளில் சஞ்சரித்தாலும் இந்த சனைச்சர ஸ்தவராஜா ஸ்தோத்திரத்தை சொல்ல அவர்களது அனைத்து பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும் என்பது உறுதி அப்படின்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் தான் இந்த சனைச்சர ஸ்தவராஜா ஸ்தோத்திரம். ஜோதிடத்தின்படி சனி பகவான் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். சனி சாதகமாக இருந்தால் வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஜாதகத்தில் மோசமாக அமைந்திருந்தால் ஒருவரது வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். எனவே பகவான் சனியை பிரியப்படுத்தவும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறவும் ஸ்தோத்திரங்களின் அரசன் சொல்லப்படக்கூடிய இந்த சனைச்சர ஸ்தவராஜா ஸ்தோத்திரத்தை அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த ஸ்தவராஜா ஸ்தோத்திரம் சனி கவச்சம் மற்றும் சனி அஷ்டோத்திர சதநாமத்தோட கலவை, அதான மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது. பவிஷ்ய புராணத்துல இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்துல முதல்ல பாண்டவர்களில் மூத்தவரான தருமர் விநாயக பெருமானை வணங்கி பிறகு சனி பகவானோட இந்த ஸ்தவத்தை ஆரம்பிச்சு சொல்றார் அப்படின்னு வருது. இந்த ஸ்தவத்தை சொல்லி முடித்ததும் சனி பகவான் அவருடைய முன்பு தோன்றி காட்சியளித்து அவரது விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி அவரை ஆசிர்வதித்து மறைந்தார் அப்படின்னு இதோட முடிவுல பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாமும் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய சனி பகவான் மகிழ்ந்து நமக்கும் நல்லதையே செய்வார் என்பது நிச்சயம். இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். பகவான் சனியின் இந்த நாமங்களை யார் ஒருவர் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஸ்ரத்தையோடும் தினமும் ஓதுகிறார்களோ அவர்களுடைய எல்லா தொல்லைகளும் பிரச்சனைகளும் அனைத்தும் மறைந்து விடுகிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபடுபவர்கள் குறிப்பாக சனிக்கிழமைகளில் சொன்னால் இன்னும் அபரிமிதமான பலனை பெறலாம். அவர்கள் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களின் தொல்லைகளும் நீங்குகின்றன அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தவராஜை பாராயணம் செய்யும் பக்தர்கள் சனி பகவானின் ஆசியால் பயம் இருப்பவர்களுக்கு பயம் நீங்கி தைரியம் அடைகிறார்கள், பந்தங்கள் மற்றும் நோய்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பணம் வேண்டி பிரார்த்திப்பவர்களுக்கு, பணத்தடை இருப்பவர்களுக்கு பணம் அவர்களை வந்தடைகிறது. படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும், நல்ல பிரபலமாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறுகிறது. குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல குழந்தை செல்வத்தை பெறுகிறார்கள், எல்லா அதிர்ஷ்டமும் அவர்களை வந்து அடைகிறது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அதனால சனி பகவானை பிரார்த்தித்து அவருடைய ஆசைகளை பெற இந்த ஸ்தோத்திரத்தை நாம இன்னைக்கு பாராயணம் செய்யலாம். பவிஷ்ய புராணத்தில் உள்ள சனைச்சர ஸ்தவராஜ ஸ்தோத்திரம். சனேஸ்வர ஸ்தவராஜஹ ஸ்ரீ கணேஷாய நமஹ. நாரத உவாச த்யாத்வா கணபதிம் ராஜா தர்மராஜோ யுதிஷ்டிரஹ தீரஷனைஷ்சரஸ்யேமம் சகாரஸ்தவமுத்தமம் சிரோமே பாஸ்கரிஃப் பாது பாலம் சாயாசுதோவது கோட்டராக்ஷோ த்ருஷௌ பாது சிகிகண்டநிபஸ்ருதி க்ராணம் மே பீஷணஃ பாது முகம் பலிமுகோவது கந்தௌ சம்வர்த்தகஃ பாது புஜௌ மே பயதோவது சௌரிர்மே ஹ்ருதயம் பாது நாபிம் சனைஷ்சரோவது க்ரஹராஜஃ கடிம் பாது சர்வதோ ரவிநந்தனஹ பாதௌ மந்தகதிஃ பாது கிருஷ்ணஃ பாத்வகிலம் வபுஃ ரக்ஷாமேதாம் படே நித்யம் சௌரே நாம பலைர்யுதாம் சுகீ புத்ரீ சிராயுஷ்ச சபவேநாத்ர சம்சயஃ ச
சௌரி சனைச்சர கிருஷ்ணோ நீலோத்பல நிபனிகி சுஷ்கோதரோ விஷாலாக்ஷோ துர்நிரீக்ஷோ விபீஷணக சிகி கண்ட நிபோ நீலச்சாயா ஹிருதய நந்தனக கால திருஷ்டி கோட்டராட்சக ஸ்தூல ரோமாவளி முகக தீர்கோ நிர்மாம்ச காத்ரஸ்தோ சுஷ்கோ கோரோ பயானக நீலாம் சுக்ரோதனோ ரௌத்ரோ தீர்கஷ்மஸ்ருர்ஜடாதரக மந்தோ மந்தகதி கஞ்சோ திருப்த சம்வர்த்தகோயமக கிரகராஜ கராலீச்ச சூரிய புத்ரோ ரவிஷி குஜோ புதோ குரு காவியோ பானுஜ சிம்ஹிகா சுதக கேதுர் தேவபதிர் பாஹுஹு கிருதாந்தோ நைருதஸ்தத சசி மருத் குபேரஶ்ச ஈஷானசுர ஆத்மபூஹு விஷ்ணுர் ஹரோ கணபதிஹி குமார காம ஈஸ்வரஹ கர்த்தா ஹர்த்தா பாலயிதா ராஜபுக்ராஜ்யதாயகஹ சாயா சுத ஷ்யாமலாங்கோ தனஹர்த்தா தனப்ரதஹ க்ரூர கர்ம விதாதா ச சர்வ கர்மாவரோதகஹ துஷ்டோ ருஷ்ட காமரூபக காமதோ ரவிநந்தனக கிரக பீடாஹர சாந்தோ நக்ஷத்ரேஷோ கிரகேஸ்வரக ஸ்திராசனஸ்திரகதிர் மகாகாயோ மகாபலக மகாபிரபோ மகாகாலக காலாத்மா காலகாலக ஆதித்யபயதாதா ச மிருத்யுராதித்யநந்தனக சதபிருக்ஷதயிதா த்ரயோதசீதி பிரியக தித்யாத்மா திதி கணனோ நக்ஷத்ர கணநாயக யோக ராசிர் முகூர்த்தாத்மா கர்த்தா தினபதி பிரபுகு ஷமீ புஷ்ப பிரிய ஸ்யாமஸ்த்ரைலோக்யாபயதாயக நீலவாசா கிரியா சிந்துர் நீலாஞ்சன சயச்சவிஹி சர்வரோகஹரோ தேவக சித்தோ தேவகணஸ்துதக அஷ்டோத்தரசதம் நாம்நாம் சௌரேஷ்சாயா சுதஸ்யயஹ படே நித்யம் தஸ்ய பீடா சமஸ்தா நஷ்யதி த்ருவம் க்ருத்வா பூஜாம் படேன் மர்த்யோ பக்தி மான்யஸ்தவம் சதா விசேஷத ஷணி தினே பீடா தஸ்ய விநஷ்யதி ஜன்ம லக்னே ஸ்திதிர்வாபி கோச்சரே க்ரூர ராஷிகே தசாசு ச கதே சௌரௌ ததா ஸ்தவமிமம் படேத் பூஜயேத்ய ஷணிம் பக்த்யா ஷமீ புஷ்பாக்ஷ தாம்பரைஹி விதாய லோக பிரதிமாம் நரோ துக்காத் விமுச்யதே பாதாயான்ய கிரஹாணாஞ்ச யஃப் படேத் தஸ்ய நஷ்யதி பீதோ பயாத் விமுச்யேத பத்தோ முச்யேத பந்தனாத் ரோகி ரோகாத் விமுச்யேத நரஸ்தவமிமம் படேத் புத்திரவாண்டனவான் ஸ்ரீமான் ஜாயதே நாத்ர சம்சயஹ நாரத உவாச ஸ்தவம் நிஷம்ய பார்த்தஸ்ய பிரத்யக்ஷோ பூஷணைச்சரக தத்வா ராஜ்ஞே வர காமம் ஷனிஷ்சாந்தர்ததே ததா இதி ஸ்ரீ பவிஷ்ய புராணே ஷனிஷ்சரஸ்தவ ராஜ சம்பூர்ணஹ. அனைவரும் இந்த சனி பெயர்ச்சியில் தவறாமல் ஸ்தோத்திரங்களின் ராஜாவான இந்த சனீச்சர ஸ்தவராஜா ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்து சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட பிரார்த்திப்போம். வளமும் நலமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.